Sonda
Stodrav. Praise the Lord. Stodrav Andore. Stodrav. Hallelujah. 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 Andore. Stodrav. Stodragata. Stodrav. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy one of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் உலகாலிருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்ரம் கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past years our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This great grace bestowed, let's praise God. ஸ்தோத்ரம் நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்திக்கிறிஸ்துடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we will know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு இந்த தந்திருக்கிறார். And even before that, the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised, in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்க முடியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருள் இருக்கிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, has come into our midst, let's praise God. ஸ்தோத்ரம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசமண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம்மத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come this seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன்
எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நமத்தில் இறங்கி வந்திருக்கிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் உண்டு. That great God with his great name and power and authority is coming now, so let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவீ நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியினால் கத்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டுக் கொள்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலேயும் நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென். ஆண்டவரே, எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளே. முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாம மாத்திர எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட எங்களுடைய ஆத்மாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போரும் வேண்டுக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா அஸ்திய ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தானுடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truths. தேசம் சாலமாக இருக்கிறது, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற
எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தால் கத்தர் அவர்களை சந்தித்து கொண்டு வர முடியாது நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place, let us all pray. ஆவே, நாங்கள் உம்மை நாட்டியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று அவர் ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களையும் நீர் சுமந்து தீர்த்த தெய்வம், எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், ஆண்டவரே இதை அனுபவிக்க முடியாது இந்த தேசத்தில் உள்ள ஜனத்தினுடைய கண்களை திறக்கவோ வேண்டுக் கொள்கிறோம். திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் வேறு விரித்து கொண்டு வர முடியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே ஆகாக ஜனத்தோடு நீர் பேச வேணுமே, அவருடைய ஆவியை ஏவ வேணுமே. ஆமென். ஆண்டவரே எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படி ஆக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோ வேண்டுக் கொள்கிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டுக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்து கொண்டு வர முடியாக செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் சீவனுக்கீடாக ஜனங்களையும் தருவேன் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஓ ஜீசஸ், தடைகளை நீக்க முடி வேண்டிக் கொள்கிறோம். கத்தாவே உடைய கரத்துல தருகிறோம். நீர் பொறுப்படுத்த உடைய நாமத்தை மகிமப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கண்ணால் காண்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கத்தர் கொண்டு வந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியில நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கத்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship, being filled in the Spirit, the Lord should command deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. யாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be free from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கத்தர் கட்டளையிட முடியா ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people, let's all pray. தாவே, நாங்கள் உம்மை நாட்டியோடு துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கத்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளையும் நீர் கொடுக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயில் கட்டுகளோடு திரும்ப கூடாது, எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கத்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. அனுபடுகிறாள் கத்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்களுமே ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும், விடுதலையோடு உமை மகிமப்படுத்தட்டும். ஆண்டவரே கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக. உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கத்தரபடியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord has done accordingly, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கத்தர் தரவேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கத்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி
ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசிர்வாதங்களை கட்டளையிடவேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய், நல்ல தூதுக்காக நம்மலார் ஜெவமுன்னோ. With a good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடும் துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீ பக்திவிரித்துக்குள்ளாக்கவேணும், உயிர்ப்பிக்கவேணும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களைத் தொட்டு உம்முடைய வார்த்தையில் நாள் உம்மக்கு இழுத்துக்கொள்ள முடியாக நாங்கள் வெண்டுக்கொள்ளுகிறோம். உம்முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எடுக்க வேணுமே ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேணுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேணுமே ஆமென் ஆண்டவரே. உம்முக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேணுமே. உம்மை துதிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே. அன்றைக்கு சிங்கத்தின் வாயிலிருந்தும், கரடியின் வாயிலிருந்தும், கோலியாத்தருடைய கையிலிருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்கினது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்ற உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் உண்டுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்தில் உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம், உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நம்மலாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் உண்டுவோம். For the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. உள்ள திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நம்மலாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் உண்டுவோம். For the blessings of, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு, வேண்டிக்கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம் உண்டுவோம். He is going to do accordingly, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் உண்டுவோம். For that, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய இயேசுக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக, சகலவற்றையும் ஜெயித்தவராக, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக, நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Let us begin this time of worship by singing Tamil hymn. தமிழ் பாட்டு பாடி இந்த ஆராதனை நேரத்தை நாம் துவங்குவோம்.
Thank you.
Continue a time of worship by singing Malayalam. நம்முடைய ஆராதனை நேரத்தின் அடுத்த பாடலாக மலையாள பாட்டு பாடுவோம். Thank you.
அபிஷேகம் செய்திடனே பங்கு செய்திட்டே பிரபுதினேனோ பங்கிபோசை வந்து இருக்குமவன் போ பங்கு செய்திட்டே பிரபுதினேனோ பங்கிபோசை வந்து இருக்குமவன் போ பங்குபோதே அல்பாவாசமே
Yes, truly, the Holy Spirit is descending mightily in our midst. And he's going to consume us and make us to burn mightily. Let's praise him. மெய்யாகவே பரிசுத்தாவியானவர் நம்மத்திலே வல்லமையா இறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை சுற்றித்து நாம் பிரகாசித்து ஜுவாலித்து எரியும்படியாய் செய்ய போகிறார். அதற்காய் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். Hallelujah, hallelujah. We praise you and thank you, Lord. Hallelujah. We will end this time of worship by singing Tamil hymn. இந்த ஆராதனை நேரத்தின் இறுதி பாடலாக தமிழ் பாடல் பாடுவோம்.
Thank you.
Yes, the Spirit of God is here. He is going to make all the mountains into a plain. ஆம் இன்றைக்கே ஆவியானவர் இங்கே இருக்கிறார். எல்லா மலைகளையும் அவர் சமபூமியாக்க போகிறார். Oh yes, not by our might or power. நம்முடைய பெலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல. You may think you are so weak. நீ ஒரு பலவீனன் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். How can I do anything about this matter? இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நான் என்னதான் செய்ய முடியும்? How can I overcome this problem? இந்த பிரச்சனையை நான் எப்படி தான் மேற்கொள்ள முடியும்? How can I get over this power that is resisting me? என்னை எதிர்க்கிற இந்த வல்லமையை நான் எப்படி தான் மேற்கொள்ள முடியும்? Oh, the answer is not by your might or power, but by my spirit, said the Lord of hosts. அதற்கான பதில் என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Oh, be filled with the spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Invite the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் வரவழையுங்கள். Oh, let the Holy Spirit come upon you mightily. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஏன் பயப்படுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய் என்னுடைய பிள்ளையே? My child, why do you fear? நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லையே. I have not given you the spirit of fear. நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லையே. I did not give you the spirit of fear. இதோ உனக்கு முன்பாக யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. Behold, the Jordan is swelling before you. ஆனால் உனக்கு முன்பாக இருந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த நாட்களில் பிளந்து உன்னை நடு சமுத்திரத்தில் நடக்க பண்ணின என்னை நீ மறந்து விட்டாய். But you have forgotten me who divided the Red Sea which was before you and I made you to pass through the ground. இதோ உன்னுடைய ஜீவியத்தின் ஆரம்ப நாட்களில் உன்னுடைய யுத்தங்களை நிரப்பித்து உன்னை கரம் பிடித்து நடத்தின நான் இன்றைக்கும் உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை பிளக்க பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். I am the one who in the beginning of the days I fought all your battles and I am faithful even today to divide the Jordan which is standing before you. நீ பின்னிட்டு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். You are thinking of going backwards. இதோ நீ பின்னிட்டு அல்ல முன்னிட்டு போகும்படியாகவே நான் உன்னை அழைத்தேன்.
But I called you that you should not return but go forward. இதோ உன்னுடைய சீவியம் முடிந்து போய்விடவில்லை. Behold, your life has not come to an end. உன்னுடைய ஊழியமும் முடிந்து போய்விடவில்லை. Neither has your ministry come to an end. இதோ நான் உன்னை அழைத்தேன். Behold, I have called you. நான் உன்னை கரம் பிடித்தேன். I have taken hold by your hand. நான் உன்னை அபிஷேகித்தேன். I have anointed you. என் உடன்படிக்கை பெட்டியை நான் உன்னிலே ஸ்தாபித்தேன். I have established my ark of the covenant in you. என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற உன்னுடைய கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட உடனே அந்த யோர்தானின் தண்ணீர்கள் பிரிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your feet who bear the ark of the covenant when it step into the waters of Jordan, the waters of Jordan will turn backwards, says the Lord. இதோ நான் உனக்கு பயத்தின் ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த பத்திரமுள்ள ஆவியைக் கொடுத்திருக்கிறேன். நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Behold, I have not given you the spirit of fear but of power and of love and of a sound mind, says the Lord. Don't fear. பயப்படாதே. The Lord is going before you. கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். He is also leading you through his servants. அவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக உன்னை நடத்துகிறார். They are bearing the ark of the covenant of the Lord. அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். Oh yes, servants of God and the people of God. கர்த்தருடைய ஊழியர்களும் கர்த்தருடைய ஜனங்களும். Oh, the Lord is leading us through even the greatest trials, even through Jordan. மிகப்பெரிய சோதனைகள் வந்தாலும் யோர்தான் வந்தாலும் கர்த்தர் நம்மை முற்றுமுடிய நடத்துகிறவராய் இருக்கிறார். As the waters of Jordan were drawn back, யோர்தானின் தண்ணீர்கள் பின்னிட்டு திரும்பினது போல, likewise the Lord will cause us to overcome all the greatest trials in our lives. நம்முடைய ஜீவியத்தில் வருகிற எல்லா பெரிய சோதனைகளையும் நாம் ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். Be joined to the Lord. கர்த்தரோடு நாம் இசைந்திருப்போமாக. Be joined to his servants. அவருடைய ஊழியக்காரர்களோடு நாம் சேர்ந்திருப்போமாக. Be joined to one another. நாம் ஒருவரோடு சேர்ந்திருப்போமாக. When the Lord is in our midst, அப்பொழுது கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். He will take us victoriously through. அவர் நம்மை ஜெயத்தோடு முடிவுபரியந்த நடத்துவார். He will fill you with his power. அவர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவார். He will make you to shine. அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். He will make you to overcome. அவர் நீ ஜெயிக்கும்படியாய் உனக்கு உதவி செய்வார். He has given you the spirit of power, love and a sound mind. அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Go forward. நாம் முன்னேறி செல்வோமாக. Hallelujah, hallelujah. Oh, Jordan was driven back through the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. Oh, join yourself the servants of the Lord who are truly bearing the church and living and leading the church according to his truths. கர்த்தருடைய சபையை சுமக்கிறவர்களாக அவருடைய சத்தியங்களின்படி கர்த்தருடைய சபையை நடத்துகிறதான கர்த்தருடைய ஊழியர்களோடு சேர்ந்திருங்கள். That's where the glorious presence of God is seen. அங்கேதான் கர்த்தருடைய மகிமையான சமூகம் காணப்படுகிறது. Oh yes, the Jordan was driven back through the presence of God. யோர்தான் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பின்னிட்டு திரும்பினது. Oh yes, when you are joined to such servants of God, there is the fullness of the anointing available for you. நீங்கள் இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்களோடு சேர்ந்திருக்கும்போது ஒரு நிறைவான அபிஷேகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. Oh, even now the Lord is sending that anointing upon you. இப்பொழுதும் கூட அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் அனுப்பி கொண்டிருக்கிறார். All the Jordan will be driven back to the power of God as the presence of God comes and fills you. கர்த்தருடைய சமூகம் நம்மை வந்து நிரப்பும்போது கர்த்தருடைய வல்லமையினால் எல்லா யோர்தானின் வல்லமைகளும் பின்னிட்டு திரும்ப. You will be made more than a conqueror. நீ முற்றும் ஜெயங்கொள்ளுகிற ஜெயாளியாய் மாறுவாய். You can go forward, not backward. நீ பின்னிட்டு அல்ல முன்னிட்டே போகிறவனாய் இருப்பாய். Claim his anointing. முன்னேறி சென்று அவருடைய அபிஷேகத்தை உரிமை பாராட்டுங்கள். His victory is for you. அவருடைய ஜெயம் உங்களுக்காக தான் சொந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. Anointing is for you. அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. எனக்கு பயம் கூடாதே எனக்கும் முழக்குன்னு நீனின் சத்தம் பெருவெள்ளத்தின் மீது சமுத்திரம்
Truly, the glory of God is in our midst. மெய்யாகவே கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் இருக்கிறது. Oh, let us look to his face. நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. Oh, let us trust in the Lord. நாம் கர்த்தரை நம்பிக்கை வைப்போமாக. Oh, just as he led Israel. Oh, he is here to lead us, and as we follow him and join his servants, and as we continue to obey his voice, he is going to lead us safely through overcoming all things. He is going to make us ready to meet him when he comes. Shall we praise God? கர்த்தர் இஸ்ரவேலரை நடத்தினது போல நாமும் அவரோடு இசைந்திருந்து அவருடைய ஊழியக்காரரோடு சேர்ந்திருந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்து அவரை பின்பற்றும் போது அவர் நம்மை முற்றுமுடிய ஜெயத்தோடு நடத்தி அவர் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் வைக்க போகிறபடினால் நன்றியுள்ள இதயத்தோடு நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. We praise you. We praise you. Oh Lord, we thank you for your great faithfulness. Oh, we thank you. Yes, through his anointing, he has destroyed every yoke in our lives. மெய்யாகவே அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தில் இருந்த எல்லா நுகங்களையும் அவர் அழித்திருக்கிறார். He has pulled down every, brought down every mountain against us. நமக்கு விரோதமாய் இருந்த எல்லா பர்வதங்களையும் அவர் கீழே தள்ளி இருக்கிறார். He has destroyed every spirit of fear in our midst. நம்முடைய மத்தியில் இருந்த எல்லா பயத்தின் ஆவியையும் அவர் அழித்திருக்கிறார். Now the Lord, the God in our midst, is mighty for giving us that boldness. Through his presence shall we praise God. நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தின் மூலமாக அந்த தைரியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடி நாள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. We praise you. Oh Lord God in our midst, you are mighty. We praise your name. We thank you for the deliverance of God. And as we continue to wait in his presence, நாம் அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து காத்திருக்கும்போது, oh, the Lord is here to continue to lead us, to guide us with his counsels, and he's going to fill us with more of his grace. Shall we praise God? தம்முடைய ஆலோசனையின் மூலமாய் நம்மை வழிநடத்தும்படியாக அவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. We praise you. We thank you. Oh Lord, oh God, we thank you and we praise your name, oh God. Let us pray. ஜெபிப்போம். அன்பான பிதாவே, அன்பு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை ஸ்தோத்திரம், எங்கட ஆராதனை கர்த்தர் பற்படுத்திருக்கிற கா சோத்ரா, சர்வலமே நம்முடைய சர்வலமையோடு எங்கட மத்தியில் இறங்கி வந்திருக்கிற கா சோத்ரா ஆண்டவரே, நம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக்கி தந்த கா சோத்ரா, எங்கட ஆராதனை தோக்கம் முதல் முடியோரே ஆவியானுடைய கிரியை நடப்பிக்கணும் இம்மட்டும் எங்களோட சேவாடி கொண்டிருந்த கா சோத்ரன், நீ பெரியவராய் எங்கட மத்தியில் வந்த கா சோத்ரா, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவராய் எங்கட மத்தியில் வந்தீர் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் முடிய நம்முடைய வசனத்தின் முடிய நீ எங்களை ஆசீர்வித்த கா சோத்ரா, நம்முடைய சமூகத்தில் கொண்டு நிலவரங்களை அறிகிற தேவன், ஒவ்வொரு கேட்டுதான் நன்மையில நீ ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிற காசோத்திரம், எங்கட பாட்டுகளை ஆசீர்வாதமாக்கி தந்த காசோத்திரம், மகிழ்ச்சியோடும் களிப்போடும் துதிக்க மயமெடுத்த ஆண்டுரே பாடி மகிழ எங்களுக்கு தந்த பிரதான சிலாக்கிய பாக்கியங்களுக்கு ஆசூத்திரம், எத்தனை பேருக்கிட்ட ஆசிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஐயா, நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியுள்ள இதோடு மயமெடுத்து துதிக்க மோடரோட எங்களுக்கு திருவழிக்கணுமே சுவாமி, எங்களுடைய பாட்டுகளை ஆசீர்வதித்தீர், என்ன ஆண்டுரே ஆவியினால் நடத்தப்பட ஆவியானவர் எங்களிடம் எத்திராசிவாடி எங்களுக்கு வேண்டியான ஆறுதலையும் இழைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தந்து காசூத்திரம் மேலான ஆசீர்வாதங்களை கத்தர் கட்டளையிடும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல சாட்சிகளை எழுப்பி தாரும், உடைய சமம் கூட இருக்கட்டும் வந்திருக்கிறான தம்முடைய பிள்ளையிட நிலவரங்களை அறிந்து உடைய பிள்ளைகளோடு நீ இடப்படணும், ஒவ்வொரு நிலவரங்களை அறிந்து நீ ஆசிரியக்கணும், எல்லா அந்தவார சக்திகளையும் அழித்து தேவ சமாதானம் ஒவ்வொரு நிறைவான ஆசிரியங்களை பெற்று கடந்து போக ஒவ்வொருக்கும் உதயச்சனம் வந்திருக்கிறான தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்றதான நல்ல ஆலோசனையில வரலோ சிங்காசனத்திலிருந்து நீ வெளிப்படுத்தி தரணும், ஒவ்வொரு நீ நடக்க வேண்டிய வழியில நீ நடத்தி நீ போதித்து உடைய ஆலோசனை எப்படி நீ வழிநடத்தணும் ஆண்டரே, வசனம் பேசுறான் தம்முடைய தாசுல பரிசுத்தம் ஆங்கில கருத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தணும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் காணப்பட உதயச்சியம் தோக்கம் முதல் முடியும்
அவியாண்டிக்கிறிய நடப்பிய ஆசீர்வதியும் எல்லாத மனாசிராங்களால் இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.